ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தீபாஸ் தமிழ் விலாக். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு சூப்பரான ட்ராவல் வீடியோ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடிக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நான் ஏற்கனவே ராமேஸ்வரம் விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து போன வருஷம் போன ட்ராவல் வீடியோ தான். பட் வந்துட்டு போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடிக்கு வந்து நமக்கு வந்து அலோ பண்ணலை. ஏன்னா வந்து கொரோனா டைம் அப்படிங்கிறனால தனுஷ்கோடிக்கு வந்து அலோ பண்ணவே கிடையாது. ஸோ நான் அப்போ வந்துட்டு ராமேஸ்வரம் விலாக் மட்டும் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடிக்கு நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஏன்னா வந்துட்டு நம்ம இப்போது ரீசெண்டாக வந்து காரில் வந்து போகலாம், பைக்கில் போகலாம், ஆட்டோ இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பஸ்ஸும் கூட இருக்குது. அப்படி இல்லாட்டினா பைக்கை எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு தனுஷ்கோடி அரிச்சல்மனை வரைக்கும் வந்து நம்ம போக முடியும். பட் வந்துட்டு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ராமேஸ்வரத்தில் இருந்து தனுஷ்கோடிக்கு போகணும் அப்படின்னா, நம்மப்போ வந்துட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு நமக்கு போதுமான ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடையாது, பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கிடையாது. ஸோ ராமேஸ்வரத்தில் இருந்து நம்ம தனுஷ்கோடிக்கு போகணும் அப்படின்னா ஒரு வேன் மூலியமாக தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ணணும். ஸோ அந்த வேன் வந்து பார்த்திங்கன்னா செம்ம த்ரில்லிங்கான ஒரு ட்ராவலாக இருக்கும். அதைத்தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். தனுஷ்கோடிக்கு தான் நம்ம வந்து இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஸோ போகிற பாதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே வந்துட்டு நிறையா வந்து மணல் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து ராமேஸ்வரத்தில் எப்போவுமே வந்து ரொம்பவே வந்து காற்று வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ ரெண்டு சைடுமே வந்து, ஒரு சைடு வந்து பே ஆஃப் பெங்கால் இருக்குது, ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷன் இருக்குது. ரெண்டு சைடில் இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து ரொம்பவே பலமாக அடிக்கும். ஸோ அதனால் அந்த காற்றுல வந்துட்டு மணல் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ரோட் சைடில் வந்து அதிகமாகவே இருக்கும். நம்ம வந்து தனுஷ்கோடி பீச்சில் வந்துட்டு டிரைவ் கூட பண்ணலாம். அங்கே வந்துட்டு பைக் இருக்கும். அந்த பைக்கில் வந்துட்டு ஒரு ஆள் மட்டும் வந்து ஏறி போகிற மாதிரி ஒரு பைக் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து கடற்கரை ஓரத்தில் வந்துட்டு நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்துட்டு பெர் ஹெட்டுக்கு வந்து 100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மீனவ குடும்பங்களோட குடிசைகள் தான் இது வந்து. இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 ஃபேமிலிஸ் வந்து இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்தில் இருந்து முகுந்தராயர் சத்திரம் வந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து முகுந்தராயர் சத்திரத்தில் இருந்து தான் வந்து நம்ம தனுஷ்கோடிக்கு வந்து போகணும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்கோடிக்கு டைரெக்டாக வந்து நம்ம போக முடியாது. நான் சொல்கிறது எல்லாமே ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ இங்கே நம்ம பார்க்குற வேன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு, அதாவது தனுஷ்கோடிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு நிற்கிற வேன்ஸ் தான். இங்கே டூரிஸ்ட் எல்லாரையுமே வந்து இந்த மாதிரி வேனில் தான் வந்து தனுஷ்கோடிக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. மித்த நம்ம டூர் வண்டி வந்தாலுமே வந்து இந்த மாதிரி ஓரங்களில் வந்து நிப்பாட்டிட்டு இந்த வேனில் தான் வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு 100 ருபீஸ் இல்லை 150 அப்படின்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஏன்னா வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடி போனது. 150 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து இப்போ நம்ம முகுந்தராயர் சத்திரத்துக்கு வந்து நம்ம வந்தாச்சு. ஸோ இங்கே வந்துட்டு வேனோ வண்டியோ நம்ம எதில் வர்றோமோ அதை எல்லாமே வந்து இங்கே பார்க் பண்ணிடணும். இங்கே பார்க்கிங் சார்ஜ் வந்து நம்ம கொடுத்துடணும். ஸோ இங்கே இருந்துட்டு தான் நம்ம வந்துட்டு அந்த ஒரு சூப்பரான த்ரில்லிங்கான ட்ரிப்பை வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நான் சொன்ன வேன் ட்ரிப் இது தான். இந்த வேனில் தான் வந்துட்டு நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கடல் வந்து தெரிகிறது. இந்த வேனை வந்து இப்போ அவங்க வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மேபி வந்துட்டு இந்த வேன் வந்து கொஞ்சம் மண்ணுக்குள்ளே நிற்கிது. ஸோ இதை வந்துட்டு வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்காக அவங்க வந்து சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
ஸோ இப்போ வேனை வந்து எடுத்துட்டாங்க, நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு ரோடு போடும்போது நாங்கள் வந்து நிறையா வீடியோஸ் வந்து எடுத்தோம், பட் வந்து இப்போது அந்த வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு சரியாக இல்லை. ஸோ அதனால் நான் ஃபோட்டோஸ் மட்டும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரோடு போடுறப்போ நான் வந்து எடுத்த ஃபோட்டோஸ் தான். ஸோ இதில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க எந்த இயர்லேருந்து எந்த இயர் வந்து ஸ்டார்ட் ஆகி எந்த இயர் வந்து முடியுது, ரோடு ஒர்க்கிங் வந்து முடியுது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து போர்டில் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ 2014 to 2016 வரைக்கும் வந்து இந்த ஒர்க் வந்து நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. நாங்கள் வந்து போனது வந்து பார்த்திங்கன்னா 2015 அப்போ வந்து நாங்கள் போனோம். ஸோ நான் வந்துட்டு 2017 தனுஷ்கோடியிலேருந்து அரிச்சல் முனைக்கு ரோடு போட்டதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து ட்ராவல் பண்ண வீடியோஸும் இருக்குது. ஸோ அது வந்து இந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம முகுந்தராயர் சத்திரத்தில் இருந்து தனுஷ்கோடிக்கு நம்ம எப்படி போனோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருவோம். இந்த வேன் ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோடு போடுற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளின்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு வந்துட்டு கடற்கரை ஓரமாக வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாதி வந்து மண்ணில் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க, பாதி வந்துட்டு கடல் சென்டர் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஓரத்தில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஆப்போசிட்டில் வந்து பாருங்கள், ரோடு போடுற அதில் வந்து ரோடு போட்டுக்கிட்டு இருக்கப்பவே வந்துட்டு சில பேர் வந்து நடந்து போகிறது வந்து தெரியும். இங்கேருந்து நமக்கு கருப்பாக தெரிகிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரோடு, புது ரோடு வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறத தான் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன். செம்ம சூப்பரான ட்ரிப்புங்க இது, வந்து சான்ஸே இல்லை. இப்போ வந்துட்டு இந்த ட்ரிப்பு வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து எனக்கு தெரியலை. நம்ம வந்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போதே வந்துட்டு நமக்கு புயலில் அழிஞ்சு போய் மீதம் இருக்கக்கூடிய பழைய ரோடு, ரயில்வே பாலம் இது எல்லாமே வந்து நமக்கு தெரியும். இப்போ நம்ம பார்க்குறது கூட வந்து பார்த்திங்கன்னா பழைய ரோடு, முன்னாடி வந்துட்டு தனுஷ்கோடிக்கு எப்படி வந்து போயிருப்பாங்க அப்படிங்கிற ரோடு வந்து பாதி வந்து அழிஞ்ச நிலையில் இருக்குது. ரொம்ப ஒரு சூப்பரான கடல்வழி பயணம் இது, வந்து இந்த மாதிரி வந்து சான்ஸே இல்லை. எங்கேயுமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து ட்ராவல் வந்து பண்ணது கிடையவே கிடையாது. அவ்வளோ அழகான ஒரு ட்ராவல் தான் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம போகிறது. ஒரு வேன் நிற்கிது, எப்போவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பேக்கில் வந்துட்டு ஒரு வேன் வந்துக்கிட்டு இருக்கும், ஃப்ரண்ட்லேயும் ஒரு வேன் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி நிறையா பீப்புள்ஸ் வந்து நிறையா பேர் வந்துட்டு ட்ராவல் வந்து அப் அண்ட் டவுன் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ரோட்லேருந்து கிட்டத்தட்ட வந்து தள்ளி தான் வந்து நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வேன் வந்து போகிறவங்களுக்கு அழகாக வந்து பாதை வந்து தெரியுதுங்க. அவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து இந்த பாதையில் போய் போய் அவங்க வந்து எப்படி வந்து போகணும், எந்த வழியாக வந்து போகணும் அப்படிங்கிறத வந்து அவங்க கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம நார்மலாக வந்துட்டு வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து போக முடியாது, ஏன்னா வந்து நல்லாவே வந்து மண்ணுக்குள்ளே வந்து புதையுது, டயர்ஸ் எல்லாமே வந்து மண்ணுக்குள்ளே புதையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும் இந்த வழியில் தான் வந்து போகணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணிக்குள்ளே வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு பாருங்கள். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நடந்தும் வந்து போகிறாங்க. இந்த ஊர் மக்கள் வந்து அங்கே முகுந்தராயர் சத்திரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து அப்போது இருந்திருக்கு. ஸோ பஸ்ஸில் வந்து இறங்கிட்டு அங்கேருந்து 5 கிலோமீட்டர் வந்து தனுஷ்கோடிக்கு போகணும். இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 5 கிலோமீட்டர் வந்து நம்ம இந்த வேன்லேயே வந்துட்டு நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பாதையில் வந்துட்டு நடந்து கூட வந்து போகிறாங்க. நாங்கள் வந்து போகிற வழியிலே வந்துட்டு நிறைய பேரை வந்து பார்த்தோம், இந்த மாதிரி வந்து நடந்து போய்கிட்டு இருந்தாங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்லேயும் வந்து வேன்ஸ் வருது. உங்களுக்கு ரோட்லேருந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து நமக்கு நல்லாவே தெரியும், எவ்வளோ தூரம் வந்து நம்ம தள்ளி வந்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து நம்ம தனுஷ்கோடிக்கு தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது வந்துட்டு தனுஷ்கோடியிலேருந்து அரிச்சல் முனைக்கு வந்து ரோடும் கிடையாது. அப்போது வந்துட்டு அரிச்சல் முனைக்கெல்லாம் வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டே போக மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப வந்து அலை ஜாஸ்தியாக இருக்கும். தண்ணியோட ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரோடு வரைக்குமே வந்து தண்ணி வந்து வந்து போகும் அப்படின்னு வந்துட்டு அங்கே வந்து உள்ள ஊர் மக்கள் எல்லாமே வந்து சொன்னாங்க. அதே மாதிரியாக தான் இருந்துச்சு. நான் வந்து 2017 வந்து அரிச்சல் மணிக்கு போனப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட அலை வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே ஃபோர்ஸாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்கோடியை வந்து நெருங்கிட்டோம். தனுஷ்கோடி வந்து ஒரு பெரிய ஊர். ஸோ அங்கே வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் இருந்திருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் இருந்திருக்கு, ஸ்கூல் இருந்திருக்கு, சர்ச் இருந்திருக்கு, பெரிய சிவன் கோவில் இருந்திருக்கு, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலே வந்து இங்கே இருந்திருக்கு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த புயலில் வந்துட்டு அழிஞ்சிருச்சு. ஒரு இடம் கூட வந்துட்டு அடையாளமே இல்லாமல் அழிஞ்சிருக்கு. நமக்கு வந்து மீதம் இருக்கிற இடங்களை தான் வந்து நம்ம இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு போகிற வழியிலே வந்து அந்த பாதி வந்து உடஞ்ச கட்டிடங்கள் எல்லாமே வந்துட்டு நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம தனுஷ்கோடியை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து வேன் வந்து இங்கேருந்து இறக்கி விட்டுருவாங்க. ஸோ நம்ம வந்து உள்ளே போய் தான் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். நடந்து போய் அங்கேருந்து நமக்கு நிறையாவே அந்த சிதலமடைஞ்ச கட்டிடங்கள் எல்லாமே வந்து இருக்கும், அதை எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஊர் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஃபெசிலிட்டி கிடையாது. இவங்க வந்து சோலார் பேனல் யூஸ் பண்ணி தான் வந்து அவங்க வீடுங்களுக்கு கரண்ட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நடந்து போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா நிறையா குடிசைகள் வந்து பார்க்கலாம். இங்கே வந்து இந்த மக்கள் வந்து இன்னமுமே இந்த இடத்த விட்டு போகாமல் அந்த இடத்துல தான் இருக்காங்க. அங்கங்கே வந்து ஊத்து கிணறு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஊருக்குள்ளே வந்துட்டோம். இந்த ஊருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற கட்டிடம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வந்து தண்ணி நிரப்புறதுக்கான டேங்க்கு தான் வந்துட்டு இது. நம்ம பார்க்குற பாதி ரோடு கூட வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பாலம் தான் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் தான் வந்துட்டு எனக்கு வந்து வீடியோஸ் வந்து கிடச்சிச்சு. மித்த எல்லாமே நான் வந்து ஃபோட்டோஷாக வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் வந்துட்டு ரோடு போடும்போது அது உள்ளே போய் நம்ம பார்த்தப்போ என்னென்ன பிளேசஸ் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறத நான் ஃபோட்டோஷாக வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ரோடு போட்டுக்கிட்டு இருக்க பிக்சர்ஸ் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன், ஏன்னா அப்போ எடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாதி வீடியோஸ் வந்து சரியாக விழவே இல்லை. ஏன்னா வந்து அப்போது வந்து வீடியோஸ் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்க்குற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா அரிச்சல் முனை. இது வந்து 2017 வந்து நாங்கள் போனப்போ எடுத்த வீடியோஸ் தான். நமக்கு அரிச்சல் முனை பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பஸ்ஸு கார் எது வேணாலும் வந்து அங்கே ரவுண்டானதை வந்து நிப்பாட்டிட்டு அங்கேருந்து நம்ம வந்து கொஞ்சம் தூரம் வந்து நடந்து வந்து நம்ம கடலை வந்து பார்க்கலாம். பட் வந்து இப்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை, ஏன்னா வந்துட்டு அந்த ரவுண்டானா வரைக்குமே வந்துட்டு தண்ணி வந்து இருக்குது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம், அதாவது ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து நம்ம நடந்து போய் கடலை வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கடலும் வந்து சேர்றதை வந்து நம்ம பார்க்க முடியும். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கடல் வந்து ரொம்பவே ஆக்ரோஷமாக இருக்கும், ஒரு சைடு கடல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கும். இந்த வீடியோ நாங்கள் எடுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் எவ்வளோ தூரம் வந்து நடந்து போய் அந்த கடலை வந்து பார்த்ததை வந்து நான் வந்து வீடியோ எடுத்திருப்பேன். பட் வந்து இப்போலாம் அப்படி கிடையவே கிடையாது. ரவுண்டானாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நின்று தான் வந்து வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா இப்போ வந்து கடல் தண்ணி ஃபுல்லாமே வந்து உள்ளே வந்து வந்துருச்சு.
ரொம்பவே ஒரு சூப்பரான த்ரில்லிங்கான அனுபவம் தான். இந்த ரெண்டு கடல் வந்து இணைகிறதை வந்து பார்க்குறது கண்டிப்பாக வந்துட்டு சான்ஸே இல்லை. அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெண்டு இடமும் இணைகிற நடுவில் தான் வந்துட்டு நம்ம வந்து உள்ளுக்குள்ளே இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ட்ராவல் வந்து கண்டிப்பாக வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்பவே ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸும் வந்து இருந்துச்சு. ஸோ இதில் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஏன் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 58 இயர்ஸ் ஆக போகுது. இங்கே வந்து புயல்னால் வந்து இந்த ஊரே அழிஞ்சு இப்போது வந்து மிச்சம் இருக்கிற இடங்களை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா பீப்புள்ஸ் வந்து வர்றாங்க. ஸோ இந்த டேட்டு வந்து 22/1964 அப்போது வந்துட்டு புயல் வந்து இந்த தனுஷ்கோடியை வந்து அழிஞ்சிச்சு. ஸோ அந்த நினைவாக தான் நான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த த்ரில்லிங்கான ட்ரிப் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.